தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 21 பத்திரப்படுத்த ஜெபியுங்கள். சங்கீதம் 64:1. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 64:1-10. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலக்கத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாய கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமேன். ஜெபம் மனித குலத்திற்கு எப்பேற்பட்ட வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் மூலம் உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் அறிய செய்ய முடியும். அவரும் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பதில் பிரியப்படுகிறார். அவைகள் அவருக்கு முன்பாக நறுமணமான தூப வர்க்கத்தை போல் இருக்கிறது. நாம் பயத்தை நம்முடைய பலத்தால் எதிர்த்து போராட முடியாது. அதை உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே எதிர்க்க முடியும். அதற்கு நமக்கு தெய்வீக பாதுகாப்பு அவசியம். காத்தருதல் என்பது பத்திரப்படுத்துதல், அதாவது அழுகாமல் பாதுகாக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்படுதல். தேவன் செய்யும் 3 முக்கியமான காரியங்களில் காத்தருளுதலும் ஒன்று. மற்றவை சிருஷ்டித்தலும் நியாயம் தீர்த்தலும். அவர் தம்முடையவர்களை எதிரியின் கண்ணீருக்கு மறைக்கிறார். அவர்களை பிசாசு கண்டுபிடிக்க முடியாத உயர்ந்த ஸ்தலத்திலும் மறைவான இடத்திலும் கூடாரத்திலும் நிழலிலும் கோட்டையிலும் பத்திரமாய் வைத்துக் கொள்ளுவார். நீங்கள் பிசாசின் கண்களுக்கு மறைக்கப்படுகிறீர்கள். உங்களை துன்பப்படுத்த அவன் உங்களை துயிடுவது வீணாய் போகும். அவன் கலங்கி போய் ஏமாற்றமும் அடைவான். அந்த அந்தரங்கமான இடத்தை நீங்கள் ஜெபத்திலே காண முடியும். பிதா அந்த அந்தரங்கத்திலே வாசம் செய்கிறார். ஜெபிக்கும்படி உங்கள் ஜெப அறைக்குள் கடந்து செல்லும் போதெல்லாம் அந்த இடத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்படுகிறீர்கள். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக முழங்கற்படியிடும் மனிதன் பயத்திற்கு முன் பணிய வேண்டாம். பயம் அவனுக்கு பயப்படும். நீங்கள் எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவாய் தேவனுடைய பிரசன்னத்திற்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்குகிறீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தனிப்பட்ட பகுதிகளிலும் தேவனுடைய பத்திரப்படுத்துதலை கொண்டு வருகிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். Thank you.